எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சம்மருக்கு நம்ம ரோஜா செடியிலலாம் அந்த கொழுந்து வருது இல்லைங்களா, அது அப்படியே கருகி போயிடுது. சைடில் இருக்க இலையெல்லாம் அப்படியே சுருண்டு சுருண்டு போயிடுதுங்க. அப்புறம் ஒரு சில இலைகள்லாம் காஞ்சும் போயிடுது. இதை நான் எப்படி சமாளித்து கொண்டு வரேன் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பாட்டில் வச்சுருக்க செடியை பாருங்கங்க, எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது. ஆனால் தரையில் இருக்க செடி வந்து அந்தளவுக்கு இல்லை, ரொம்ப வீக்காக இருக்குது. காரணம் என்னென்னாங்க, சரியாக கவனிப்பில்லை. இன்னொரு காரணம் வந்து பாட்டிங் மிக்ஸ். தொட்டியில் வச்சுருக்கிறதெல்லாம் நல்ல தரமான மண்கலவையாக போட்டு நம்ம பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணியிருப்போம். ஆனால் தரையில் வைக்கும்போது ஜஸ்ட்டு குழியை பறித்து அப்படியே வைக்கக்கூடாதுங்க, ஏதாவது ஒரு உரம் போட்டு வைக்கணும். நான் வந்து அப்படி வைக்காததுனால தான் இந்தளவுக்கு செடி ரொம்ப வீக்காக இருக்குது. எங்கிட்ட இருக்க ஒரு ரெண்டு செடி தாங்க ரொம்ப வீக்காக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கொழுந்தே அப்படி கருகி போயிடுச்சு. இன்னொரு செடியில் அந்த இலையெல்லாமே அப்படி சுருண்டு சுருண்டு ஒரு மாதிரி கருகிற நிலைமையில் தான் இருக்குது. காரணம், இந்த செடிக்கெலாம் நான் எந்த ஒரு ஃபெர்டிலைசருமே கொடுக்கலங்க, ஃபோலேஜ் ஸ்ப்ரே எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா தண்ணி ஊற்றிட்டு வருவேங்க, அவ்வளோதான். அது மட்டும் தான் பண்ணினேன். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னாங்க, செடியை சுற்றி நல்லா மம்முட்டியால் நல்லா பறச்சு விட்டுட்டேன். சுற்றி இருக்க பிள்ளையும் பிடுங்கி விட்டாச்சு. அந்த வேர்ப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அதை சுற்றியுமே மண்ணால் நல்லா அணைச்சி விடுறேன். ஏன்னா அப்படி நல்லா அணைச்சி விட்டால் தான் செடி நல்லா ஆரோக்கியமாக வளரும். இப்போ நம்ம நிலத்தில் செடி வச்சுருக்கோம்னா மண்ணை சைடில் அணைச்சி விடுறது அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா லைட்டாக காற்று வந்தாலுமே செடி வந்து சாஞ்சிரும். அதனால தான் மண்ணை நம்ம அணைச்சி விடுறது. அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த அஃபெக்டான இலை எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துடுறேங்க. கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் மேலே மஞ்சள் சாணம் இல்லைன்னா ஃபெவிகால்ங்க ஏதாவது ஒன்று எடுத்து அந்த எட்ஜஸில் லைட்டாக ஒட்டி விட்டுருங்க. ஃபெவிகால் யூஸ் பண்ணலாம், ஏதாவது ப்ராப்ளம் வருமானா அதெல்லாம் வராதுங்க. நல்லா காஞ்சிட்டு அந்த தண்டு வந்து எதுவுமே ஆகாது. ஸோ இந்த வெயிலுக்கு நல்லா தாக்கு பிடிக்கும். அடுத்து நம்ம ஏதாவது ஒரு பெஸ்டிசைடு இல்லைனா ஃபோலேஜ் ஸ்ப்ரே அடிக்க வேண்டியதாங்க. எதனால் நாங்கள் செடியோட அந்த இலையிலெல்லாம் நிறைய டஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதனால் நம்ம அடிச்சு விட்டோம்னா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். ப்ளஸ் எந்த ஒரு பூச்சியும் வராமையும் இருக்கும். அடுத்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸும் நல்லா நடக்கும். இந்த பெஸ்டிசைடு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு புளிச்ச மோருங்க ஒரு நாலஞ்சு நாள் நல்லா புளிச்ச மோராக பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்தது காப்பர் ஒயருங்க. காப்பர் ஒயர் எல்லார் வீட்லேயுமே மேக்ஸிமம் இருக்கும். ஸோ நான் ஒரு ரெண்டு செடிக்கு தான் பயன்படுத்த போகிறேங்க, அதனால் ஒரு சின்ன சைஸில் ஒரு காப்பர் ஒயர் எடுத்துக்கிறேன். மேலே இருக்க அந்த பிளாஸ்டிக்கை எடுத்துட்டு உள்ளே இருக்க அந்த காப்பர் ஒயரை மட்டும் மோருக்குள்ளே போட்டுக்கலாங்க. ஒரு போட்டு ஒரு மூணு நாள் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். புளிச்ச மோரும் காப்பர் ஒயரும் கலந்த இந்த தண்ணியை நம்ம செடிக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டு வரும்போது செடிக்கு நல்ல ஒரு இம்யூன் பூஸ்டராகவும் இருக்குங்க. அதுக்கப்புறம் ஃபங்கஸ் ப்ராப்ளம் எதாக இருந்தாலும் சரியாயிடும், பூச்சி தாக்குதலும் கண்ட்ரோல் ஆகிடுங்க. இதை வெறும்னே அப்படியே வைக்காமல் ஒரு துணியை போட்டு மூடி நல்லா டைட்டாக கட்டிடலாங்க. கட்டி நல்லா இருட்டான இடத்துல வச்சுருங்க. ஒரு சிலர்கிட்ட பானை இருந்துச்சுன்னா இந்த பிளாஸ்டிக் டப்பாக்கு பதிலாக நீங்கள் பானையை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மூணு நாளைக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த காப்பரில் இருக்க சத்து எல்லாமே அந்த மோரில் இறங்கி இருக்குங்க. இப்போ நாம் இதை வடிகட்டி எப்பவும் போல் ஸ்ப்ரே பண்ண வேண்டியது தான். இதை நம்ம எந்தளவுக்கு டைலூட் பண்ணோன்னா ஒரு மடங்கு இந்த மோர் கரைசல் அப்படின்னா நாலு மடங்கு தண்ணி கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் உங்ககிட்ட எந்த ஃபெர்டிலைசர் இருந்தாலும் நீங்கள் கொடுங்கங்க. மண்புழு உரம் இருந்துச்சுன்னா கொடுங்க, அதுக்கப்புறம் சாணிக்குப்பு இருந்தாலும் நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். இப்போ நான் கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா அரப்பு மோர் கரைசலுங்க. இது எப்படி ரெடி பண்ணும் அப்படின்ட்டு செப்பரேட்டாகவே நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். இது இல்லை அப்படின்றப்போ நீங்கள் கடலை புண்ணாக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த கரைசலை கூட நீங்கள் கொடுக்கலாம்.
இந்த கரைசல் ரோஜா செடிக்கு மட்டும் இல்லாமல் எந்த ஒரு செடிக்குமே கொடுக்கலாங்க, நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இது எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு நான் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நிறைய பேருக்கு வந்து அரப்பு எது, கருவேல மரம் எது அப்படின்ட்டு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காகவே இந்த வீடியோ நான் எடுத்தேங்க. அங்கே போய் இது பார்த்திங்கன்னா அரப்பு மரங்க, உங்களுக்கு தெரியுதுங்களா, அதில் வந்து முள்ளே இல்லை. ஆனால் இது வந்து கருவேல மரம், பக்கத்துலேயே இருந்துச்சு, அதனால தான் வீடியோ எடுக்க கரெக்டாக போயிடுச்சு எனக்கு. இது வந்து கருவேல மரங்க, பாருங்கள் நல்லாவே முள் இருக்குது பாருங்கள். அரப்பு மரத்தில் முள்ளே இருக்காது, இலை நல்லா அழகாக அப்படியே நிறைய கொழுந்தோடு இருக்குது பாருங்கள். இது வந்து அரப்பு மரம், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அரப்பு மரம். இந்த பக்கம் நான் காமிக்கிறது கருவேல மரம், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது சிம்பிளாக எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், நாங்கள் அரப்பில் வந்து முள் இருக்காது, அப்புறம் கருவேல மரத்தில் முள் இருக்கும், இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இந்த உரம்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெயில் ரொம்ப அடிக்குது இல்லைங்களா, அந்த செடியை சுற்றியுமே நம்ம மல்ச்சிங் மாதிரி போட்டு விடணும். காஞ்ச இலத்தலை இல்லைன்னா குக்கோபித்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்ககிட்ட அதிகமாக இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் போட்டு விடலாம். இல்லை அதுவும் இல்லைன்றப்போ நீங்கள் வெறும் தேங்காய் நாரை கூட நீங்கள் சுற்றியும் போட்டு விடலாங்க. ஓரளவுக்கு நமக்கு இந்த வெயிலுக்கு நல்லா அந்த தண்ணியை தக்க வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே பண்ணியுமே உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா, ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து அதில் ஹோல் போட்டுட்டுங்க, அந்த தண்டு சுற்றியுமே நல்லா டைட்டாக கட்டி விட்டுருங்க. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு உங்களுக்கு தளிர் வந்து சீக்கிரமாக வந்துடும், அதனால் இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்க, நான் இது வரைக்கும் சொன்ன டிப்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே செடி ரொம்ப சூப்பராகவே வந்துடும். அதுக்கப்புறம் நான் ஒரு பெஸ்டிசைட் சொன்னேன் இல்லைங்களா, மோரும் காப்பர் வேரும் யூஸ் பண்ணி இதை வந்து ஒரு ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 10 days once நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு வரலாங்க. அந்த இலை சுருட்டல் அப்புறம் அந்த பூச்சித்தொழிலெலாம் இருக்கிறது கண்ட்ரோல் ஆகும். இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், என்னென்னா நீமாயில் யூஸ் பண்ணியும் போட்டிருப்பேன், அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வரலாங்க, ரெண்டுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சரிங்களா, சரிங்க, பாய். அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷனோடு பார்க்கலாம்.